இறந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிலத்தை இழந்ததுக்கு போய் இழந்துட்டுவேன் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறேன். அப்போ அந்த நிலத்தை மீட்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதுல பல்வேறு வகையான பார்வைகள் நம்ம இருக்கலாம். ஒரு சட்டப்பூர்வமா, இது ஒரு அரசியல் ரீதியா, இனி ஒன்று சமூக ரீதியா, இப்படிப்பட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த நிலத்தை மீட்கலாம் அப்படிங்கிற பார்வையை வைக்கிறேன். ஆனா இப்ப வந்து கடந்த ஒரு 200 ஆண்டுகளாகவே இருக்கிறோம். எந்த சர்ச்சோட இடத்தை எவனால அபகரிச்சிருக்கான், எந்த மசூதியோட இடத்தை எவனால அபகரிச்சிருக்கான். ஆனா இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்து கோயிலோ, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாண்மைக்கு இருக்கக்கூடிய இந்த கோயில்கள அந்த நிலங்களை அபகரிக்கிறாங்க. அப்ப அபகரிக்கிறதுக்கு நீங்க வந்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. அப்போ இந்த மீட்டா கூட காப்பாத்துறதுக்கு அந்த காப்பாத்துறதுக்கிற தகுதி நம்ம வந்து வளர்ந்துக்கணும். இப்ப நிறைய இடங்கள்ல வந்து நிலத்தை மீட்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போராடி கொண்டு வரோம். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் பகுதிக்கு இருக்கே வந்துங்க, ஒரு கிட்ட ஒரு 4-6 குளங்களை வந்து மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீன் பிடிக்கிற விஷயத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா, இளைஞர்கள்லாம் சேர்ந்து இதில் வந்து மீன் பிடிக்கிறத வந்து மற்றவங்க பிடிக்கிறாங்க, இந்த குளமே நம்ம உருவாக்குறது, இது பாண்டியர்களோட நீர் வேளாண்மையினால உருவாக்கப்பட்ட குளம், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய வளத்தை நம்ம மக்களுக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைஞர்கள் வந்து வராங்க. ஆனா அதுல வந்து இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷமாவே வேளாண்மை வந்து அதை நம்ம மீட்கணும்னு சொல்லுங்க. மீட்டு ஒரு குளத்தவே வந்து மீட்டாச்சு, மீட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து குச்சி விட்டு வளர்த்தி அதை வந்து எடுத்துக்கிறது அதுக்கான ஒரு கட்டமைப்பு நமக்கு இல்லை. அப்ப மீட்கிறது கூட வந்து நம்ம வந்து மீட்டுடும், அடுத்தடுத்த கொண்டு போறதோ அதை வந்து நம்ம வளர்த்தெடுக்கிறதோ அதுக்கான தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கிறோம். அப்போ ஒண்ணு என்ன பண்ணணும்னா, நமக்கான ஒரு தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்கணும். இப்ப நம்மளோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போனாலும் கிட்டத்தட்ட இங்க வந்து நாங்க தமிழ்ல வேளாண்
கட்டமைப்பு
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.